டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் நம்ம முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். திரும்ப திரும்ப ஒரு பகுதியில் முக்கியத்துவம் கொடுத்து கேட்பாங்க. அப்படி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி தான் என்னென்னா விடுதலை போராட்டத்தில் பெண்களுடைய பங்கு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த தலைப்பில் வர்றவங்க தான் தில்லையாடி வள்ளியம்மை. அவங்கள பற்றி என்ன கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத என்கிட்ட இருக்க கொஸ்டின் பேப்பரில் நம்ம பார்க்கலாம். முதலாவதாக, தென்னாப்பிரிக்க நாட்டின் இந்தியரின் நலனுக்காக போராடிய வீரத்தமிழ் பங்கு யாருன்னு கேட்டிருக்காங்க தில்லையாடி வள்ளியம்மை. இது ரொம்ப சிம்பிளாக கேட்டிருக்காங்க, இது எல்லாராலையும் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்ததா, வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் எந்த நூலில் கூறினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம், இந்த பாடம் படித்தவங்களுக்கு இது ரெண்டு தான் குழப்பம். ஏன்னா இந்தியன் ஒப்பீனியன்லையும் கருத்து சொல்லியிருப்பார், தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகத்திலையும் கருத்து சொல்லியிருப்பார். வரலாற்றில் அப்படிங்கும்போது தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் அப்படிங்கிறது தான் சரியானதாக இருக்கும். அடுத்ததா, தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகத்தில் வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் அப்படின்னு காந்தியடிகள் குறிப்பிட்டிருக்கார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தில்லையாடி வள்ளியம்மை தான். ஸோ இது நம்ம சாய்ஸை பார்த்தே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம், இவங்க தான் தென்னாப்பிரிக்க வரலாற்றில் இருந்தவங்க அப்படின்னு. ஸோ இது புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னா, 9th பழைய புக்கில் தேர்ட் டேம் ஃபஸ்ட் லெசனில் உரைநடையில் வந்து இருக்கும். தில்லையாடி வள்ளியம்மையை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதில் நமக்கு ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி கேள்வி என்ன கேட்பாங்க அப்படின்னா, காந்தியடிகள் வந்து ஒரு கூற்று சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ரெண்டு கூற்று சொல்லியிருப்பார். ஒன்று வந்து இந்தியன் ஒப்பீனியனில் வந்து சொல்லியிருப்பார், ஏன்னா சத்தியத்துக்கான உயிர் நீத்த அவருடைய உருவம் என் கண் முன்னாடி நிற்கிறது, நம்பிக்கை தான் அவரோட பெரிய ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ஒப்பீனியனில் சொல்லியிருப்பார். அந்த இதில் தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம்ல என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, தென்னாப்பிரிக்க வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இந்த இதுதான் மாற்றி கொடுப்பாங்க. ஆப்ஷனில் வந்து இந்தியன் ஒப்பீனியனும் இருக்கும், தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகமும் இருக்கும். ஸோ அந்த இதில் தான் வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ இதுதான் ட்விஸ்ட் பண்ணி கேட்குற மாதிரியான கேள்வியாக இருக்கும். இந்த பாடம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, அதனால் இந்த பாடத்தை படிச்சுக்கோங்க.